லட்சுமி. இன்னைக்கு நாம கிராமத்து கைவினை நிகழ்ச்சியில ஹோம்மேட் மாசா வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிரசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம போடாம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நாம இந்த மாதிரி மாசா வந்து ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு வச்சுட்டோம்னாக்கா நாம ஐஸ் கியூப்ஸ் போட்டு நம்ம தேவையான நேரத்தில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நாம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு குடிக்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நாம ஹோம்மேட் மாசா வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெளியெல்லாம் வந்து மாசா ஜூஸ் வாங்கி நம்ம குடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து வீட்லேயே வந்து அது வந்து எப்படி நாம சிம்பிளாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம ஒரு வாரம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மாசா ஜூஸு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த மாதிரி மாங்காயை எடுத்து ஒரு காய் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மூணு மாம்பழம், அதனோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பல்ப் மட்டும் எடுத்து க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாய் எடுத்துருக்குறேன். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை, இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கப்பில் எடுத்துருக்க அந்த மாங்காய் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். மாம்பழம் அதே கப்பில் வந்து மூணு கப்பு வர மாதிரி இந்த மாம்பழங்களை வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நாம் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாம் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நாம் இந்த மாம்பழ ஜூஸை குடிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் கிடைக்கிறப்ப நாம் வந்து வெளியே வாங்காமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நாம் இந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் குடிக்கலாம். இது நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாம்பழம் நல்லா வந்து வெந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எதுவும் மாம்பழம் மட்டும் சேர்க்காமல் மாங்காய் ஏன் சேர்த்துருக்கேன்னா, ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு அந்த ஜூஸ் குடிக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் காயையும் அதில் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து இதுலேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சர்க்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா வேகணும். வெந்து நல்லா வந்து எல்லாமே மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் இதை நல்லா வடிகட்டிட்டு அதனோட பல்ப் மட்டும் எடுத்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும். ஆறின பிறகு நாம் மிக்சியில் போட்டு நல்லா இதனோட இதெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதனோட பல்ப் மட்டும் வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறட்டும் நல்லா இந்த மேஷு. இப்போ நாம் நல்லா இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம இந்த மாங்காய் மாம்பழம் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா வேக வச்ச இந்த மேஷை வந்து மறுபடியும் வந்து நாம் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் வந்து இதை நாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். சூப்பராக மேஷ் ஆயிடுச்சு பாருங்கங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து மிக்சியில்
கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ரைனரில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா அந்த மாதிரி இதை வந்து இது பண்ணோம்னா அதில் வந்து எல்லாமே இறங்கிடும் கீழே. வடிகட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த பல்பை வந்து அப்படியே நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து தண்ணி விட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணுறதுல தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். எடுத்து வச்சிருக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட மாசா ஜூஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு